செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் ஏற்கனவே பயன்படுத்திய கொரோனா பாதுகாப்பு உடைகளை வீசிவிட்டு செல்வதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து கொரோனா தொற்று அதிக அளவில் வேகமாக பரவி வருகிறது. இதில் குறிப்பாக மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உதவியாளர்கள் மற்றும் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் உட்பட அனைவருடைய பாதுகாப்பு கருதி கொரோனா தொற்று பாதிக்கப்படாமல் இருக்க அவர்களுக்கு கொரோனா பாதுகாப்பு உடை அணிந்து பணி செய்ய உத்தரவிட்டு அதன்படி பணியில் இருக்கும்போது கட்டாயமாக கொரோனா பாதுகாப்பு உடை அணிந்து வருகிறார்கள். இவர்கள் உபயோகப்படுத்திய அந்த உடைகளை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பழவெளி மேம்பாலம் முதல் பரனூர் மேம்பாலம் வரை சாலையில் வீசிவிட்டு செல்வது வழக்கமாக உள்ளது. அப்படி வீசப்பட்ட உடைகளை எடுத்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாலையோரத்தில் தங்குபவர்கள் அந்த உடையை அணிவதால் ஏற்படும் அபாயம் குறித்து தெரியாமல் அறியாமையின் காரணமாக அந்த உடைகளை அணிந்து செல்கின்றனர். அந்த நபர்கள் ஆங்காங்கே பேருந்து நிறுத்தத்தில் தங்குகிறார்கள். அவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு வரும் சமூகம் மற்றும் தன்னார்வலர்களுக்கும் அந்த இடத்தில் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளுக்கும் கொரோனா தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் கொரோனா பாதுகாப்பு உடை அணியக்கூடிய அரசு சார்ந்த அந்த நபர்கள் கொரோனா பாதுகாப்பு உடைகளை சாலையில் வீசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், இதுபோல் சாலைகளில் உடைகளை வீசுவதால் ஏற்படும் அபாயம் குறித்தும் மாவட்ட நிர்வாகம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சாலையில் கொரோனா உடைகளை வீசுபவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கோரிக்கை வைத்தனர்.